அறிவியல் உலகிலிருந்து வரும் நற்செய்தியாக கோவிட் நோய் தொற்றிலிருந்து உயிர்களை காப்பாற்ற ஒரு மருந்து உதவக்கூடும் என அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரெம்டெசிவிர் என்று அழைக்கப்படும் ஆன்டி வைரல் மருந்துதான் அது இது தடுப்பு மருந்து அல்ல நோயாளிகளை இதன் மூலம் உடனடியாக குணப்படுத்த முடியாது ஆனால் ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்தும் போது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் நோய் அறிகுறிகள் பதினைந்து நாட்களில் தெரியவரும் என்ற தற்போதைய நிலையிலிருந்து பதினோரு நாட்களாக குறைக்க இயலும் இதுகுறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் இது சிறந்த முடிவுகளை அளிப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அதே சமயத்தில் இந்த மருந்து கொரோனா வைரசுக்கு முழு தீர்வாக அமையாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் இதன் மூலம் உலக அளவில் உள்ள மருத்துவமனைகளில் இந்த மருந்தின் விளைவுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் மருத்துவமனைகள் மீது தற்போதுள்ள அழுத்தத்தை குறைக்க இது பெரிதும் உதவும் என்றும் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்ற உதவியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக இதே ரெம்டிசவர் மருந்தை வைத்து சீனா பரிசோதனை பரிசோதனை செய்தது ஆனால் அந்த தோல்வியடைந்ததாகவும் இந்த மருந்தால் பெரிய என்றும் அந்நாடு கூறியிருந்தது இந்நிலையில் தான் அமெரிக்க தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்கள் மையம் செய்த பரிசோதனையில் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் இதனை வழிநடத்திய மருத்துவர் அந்தோனி ஃபசி ரெம்டெசிவிர் மருந்து சிறந்த முடிவை தரும் என்ற ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் குணமடையும் நேரத்தை குறைக்க இது உதவுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த மருந்தால் கொரோனா தடுக்க முடியும் அதோடு இதை வைத்து நோயாளிகளுக்கு நாம் சிகிச்சை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அந்தோனி பசி குறிப்பிட்டார் இந்த மருந்தை வைத்து பரிசோதனை செய்த நபர்களின் இறப்பு விகிதம் எட்டு சதவீதமாக இருக்கிறது மற்ற நோயாளிகளின் இறப்பு விகிதம் பதினோரு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கிறது ஆனால் இந்த புள்ளி விவரம் சரியானதா என்பதை விஞ்ஞானிகளால் கூற முடியவில்லை மேலும் இதனால் யார் யார் பலன் பெறுகிறார்கள் என்பதும் தெளிவாக தெரியவில்லை ஏற்கனவே குணமடையும் திறன் இருக்கும் நபர்கள் விரைவில் குணமடைவார்களா அல்லது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க நேருவதை இது தவிர்க்குமா இளம் வயதினர் அல்லது முதியோருக்கு இந்த மருந்து சிறந்த பலனை அளிக்குமா போன்ற பல தகவல்கள் இன்னும் தெளிவாக இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பீட்டர் ஹார்பி கோவிட் நோய் தொற்றுக்கான மருந்து பரிசோதனைகளை மிகப்பெரிய அளவில் செய்து வருகிறார் ரெம்டிசிவிர் குறித்து அவர் கூறுகையில் நாம் இன்னும் இறுதி முடிவுகளை பார்க்க வேண்டும் அப்படி இது பலனளிக்கும் என்று உறுதி செய்யப்பட்டால் கொரோனா தொற்றுக்கு எதிரான மிகப்பெரிய நற்செய்தியாக இது இருக்கும் என்று அவர் கூறுகிறார் ரெம்டிசிவிர் மருந்து முதலில் இபோலா வைரசுக்கு சிகிச்சையாக கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் உலகிலேயே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடான அமெரிக்காவில் இதுவரை இந்த வைரசால் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் அறுபத்தி ஓராயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவிற்கு முதல் காலாண்டின் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு முன்னதாக அமெரிக்க பொருளாதாரம் இரண்டு சதவீத வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அந்நாடு ஊரடங்கு உத்தரவுகளை அமல்படுத்தியதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன இந்நிலையில் வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் தாம் தோற்க வேண்டும் என்பதற்காக சீனா என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பதற்கு கொரோனா தொற்று ஒரு உதாரணம் என்று ராய்டர்ஸ் செய்தி முகமையிடம் கூறியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா கொரோனா வைரஸ் தொற்றை சரியாக கையாளவில்லை என அவர் ஏற்கனவே பலமுறை குற்றம் சாட்டியிருந்தார் வர்த்தக போரின் காரணத்தினால் நான் அதிபராகக் கூடாது என்று சீனா நினைக்கிறது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் மேலும் மிக விரைவிலேயே தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கப் போவதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட ஏமனில் கொரோனா வைரஸின் முதல் இரண்டு மரணங்கள் நேற்று பதிவாகின தெற்கு ஏமனில் உள்ள ஏடன் என்ற நகரத்தில் இத்தொற்றால் இரு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக அங்கு நடைபெற்று வரும் போரால் நாட்டின் சுகாதாரத்துறை மிக மோசமான நிலையில் இருக்கிறது கொரோனா வைரஸ் பரிசோதனை வசதிகள் இல்லாமல் இதனை அங்கு கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்றும் அது அந்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் ஐநா எச்சரித்துள்ளது அதேபோல மாலத்தீவிலும் கொரோனா தொற்றால் முதல் மரணம் பதிவாகியுள்ளது அந்நாட்டு தலைநகரில் எண்பத்தி மூன்று வயது பெண்மணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினி பிசாவுவின் பிரதமர் நூனோ கோம்ஸ் நபியாம் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவருக்கு மட்டுமல்லாது அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் மூவருக்கும் கோவிட் பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது கொரோனா தொற்றின் தாக்கம் பல நாடுகளில் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் ஒரு சில நாடுகள் அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் ஆசியாவில் கொரோனா வைரஸால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த தென்கொரியாவில் நேற்று ஒருவர் கூட இத்தொற்றால் பாதிக்கப்படவில்லை கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் முதல் முறையாக உள்ளூர் பரவலால் ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது இதனையடுத்து அந்நாடு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது மக்கள் பூங்காக்களில் முன்பு போல சிரித்துப் பேசுவதைக் காண முடிவதாக கூறுகிறார் பிபிசியின் தென்கொரிய செய்தியாளர் லாரா பிக்கர் உள்ளூர் விமான நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார் எனினும் கொரோனா வைரஸ் மீண்டும் தாக்கும் அபாயம் குறித்த அச்சமும் அங்கு இருக்கிறது அதனால் உடல்நிலை சரியில்லாத மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறும் சமூக விலகலை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு நோய் தடுப்பு மையம் வலியுறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவின் தலைநகர் பிராந்தியமான கேன்பெராவில் கொரோனா தொற்று முழுவதும் நீக்கப்பட்டுவிட்டதாக அந்நாடு அறிவித்துள்ளது கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட கடைசி நபரும் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வியாழக்கிழமையன்று வீடு திரும்பினார் ஆஸ்திரேலியாவின் மற்ற பகுதிகளும் கொரோனா வைரசை நீக்கும் நிலைக்கு வந்துவிட்டன தெற்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து ஏழாவது நாளாக கொரோனா பாதிப்பு ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் ஊரடங்கு காரணமாக அனைத்து சினிமா தியேட்டர்களும் மூடப்பட்டுள்ள காரணத்தினால் உள்ளூர் அரசாங்கம் பெரும் ஸ்கிரீன்களை வீதிகளில் வைத்து அதில் திரைப்படத்தை திரையிடுகின்றன இதனை மக்கள் தங்கள் பால்கனியிலிருந்து பார்த்து ரசிக்கிறார்கள் கொரோனாவால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு மீண்டு வந்து கொண்டிருக்கும் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் படிப்படியாக ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் மே மூன்றாம் தேதிக்குப் பிறகு ஊரடங்கு நீக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது எனினும் குறித்து இன்னும் தெளிவாக ஏதும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் பஞ்சாபில் மே மூன்றாம் தேதிக்குப் பிறகும் இரண்டு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸால் பலியானோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ள நிலையில் இத்தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் விகிதம் குறைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது இந்திய அரசு